ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி மல்கியாவின் புஸ்தகம் 1:1. இதை குறித்த ஏராளமான செய்திகளை இந்த ஊடகத்திலே பேசியிருக்கிறேன், நீங்கள் பார்க்கலாம். கர்த்தருடைய பாரம் என்ற தலைப்பிலே பல செய்திகளை பேசியிருக்கிறேன். இது சற்று வித்தியாசமான ஒரு செய்தி. தேவனுடைய பாரம், எதற்காக தேவன் பாரப்படுகிறார்? ஒரு 7-8 காரியங்களை சொல்லும்படி விரும்புகிறேன். 1, தேவனுடைய பாரம் எதினார் என்று சொன்னால், தேவ ஜனங்கள் தன்னை மறந்து போனார்கள், தேவன் செய்த நன்மைகளை மறந்து போனார்கள், தேவனுடைய கிரியைகளை மறந்து போனார்கள், தேவனுடைய பாதுகாப்பை மறந்து போனார்கள், தேவனுடைய பராமரிப்பை மறந்து போனார்கள். எனவே தேவன் சொல்கிறார் பாரம். இன்றைக்கு அன்பாளுடைய உலகத்தில் வாழ்கிறோம், ஒருவருக்கு நன்மை செய்கிறோம், அந்த நன்மையை அவர் சீக்கிரத்தை மறந்து போகிறார். மாத்திரமல்ல, நன்மைக்கு எதிராக தீமை செய்கிறார். பாரப்படுகிறோம். எத்தனையோ பேரை வளர்த்து ஆளாக்கி இருக்கிறோம். என்ற ஊழியத்தில் எத்தனையோ பேரை தூக்கிவிட்டிருக்கிறோம், ஊழியத்தை வளர்த்திருக்கிறோம், ஊழியங்களை ஸ்தாபித்திருக்கிறோம். ஆனால் அவள் செய்தெல்லாம் துரோகமான செயல்கள் தான். பரவாயில்லை, அன்பாலும் ஆனாலும் அதற்கேற்ற பலனை ஆண்டவர் எனக்கு பரலவு தருவார் என்ற நிச்சயம் எனக்கு உண்டு. அது உங்களுக்கு அந்த அனுபவங்கள் இருக்கலாம். இதெல்லாம் நடக்கிற ஒரு சம்பவம் தான். யாரையெல்லாம் நீங்கள் ஏற்றுவிட்டீர்களோ அவர்கள் உங்களை எட்டி உதைத்திருக்கிறார்கள். யாருக்காக பாடுபட்டீர்களோ அவர்களால் நீங்கள் பாடுபடுத்தப்படுகிறீர்கள். இது உலக வாழ்க்கையிலும் உண்மை, குடும்பங்களிலும் உண்மை, ஊழியங்களிலும் உண்மை. தேவன் சொல்கிறார் அவருடைய பாரப்படுகிறார். ஏனென்றால் அவன் செய்த நன்மைகளை தேவன் மக்கள் மறந்து போனார்கள். 2, அதை குறித்த எண்ணம் சற்றேனும் இல்லை. ஆங்கிலத்தில் சொல்வார்கள் கேர்லெஸ்னஸ், தேவனை குறித்த அந்த பாரம் இல்லை, தேவனை குறித்த அக்கறை இல்லை, தேவன் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை இல்லை. 3, அதாவது தேவன் தந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்கள், தந்த தேவனை மறந்து போனார்கள். இன்றைய உலகம் அப்படித்தான், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறது ஆசீர்வதிக்கிற கர்த்தரை மறந்து போகிறார்கள். பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்குகிறோம், படிக்க வைக்கிறோம், அவர்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகிறோம். ஆனாலும் வெகு சீக்கிரத்தில் ஒரு பருவம் வந்தவுடனே, திருமணமான உடனே, அதாவிட்டால் கணவன் வீட்டுக்கு போன உடனே, ஒரு நிலை வந்தவுடனே தே ஃபர்கெட் எவ்ரிதிங். தன்னை வளர்த்து ஆளாக்கி தன்னை படிக்க வைத்த தாய் தகப்பனை மறந்து போகிறார்கள். எனவேதான் இன்றைக்கு ஏராளமான முதியோர் இல்லங்கள். 3 குறிப்பு ஓவர்லுக் தி பிளஸ்ஸிங்ஸ், அந்த ஆசீர்வாதங்களை அவர்கள் மறந்து போகிறார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பான தேவ பிள்ளையே, தேவனுடைய மிகப்பெரிய பாரம் 4 குறிப்பு தி வில் ஆஃப் காட், தேவனுடைய சித்தத்தை அவமானப்படுத்துகிறார்கள், தேவ நோக்கத்தை தேவ மகிமையை அவமானப்படுத்துகிறார்கள். இன்றைக்கி நிறைய பேர் அப்படித்தான், தேவ கிருபையை நீங்கள் வீணாக்குறீர்கள். இந்த வார்த்தை அடிக்கடி இந்த வசனத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மல்கியா 1:6, அசட்டை பண்ணினார்கள், அசட்டை பண்ணினார்கள், நன்மைகளை பெற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் பலர் இந்த நிலைக்கடிகள் இருப்பதற்கு காரணமே கர்த்தர், இந்த நிலைக்கு உயர்ந்திருப்பதற்கு காரணம் கர்த்தர். இந்த வாழ்வு, இந்த வசதி, இந்த மேன்மை, இதெல்லாமே அவரால் வந்தது. ஆனால் அவரை மறந்து உலகத்துக்கு பின்னாக, உறவுகளுக்கு பின்னாக, வசதிகளுக்கு பின்பாக, புகழுக்கு பின்பாக, ஃபேம், ஃபைனான்ஸ், ஃபெமிலாரிட்டி, புகழுக்கு பின்பாக, பணத்துக்கு பின்பாக, அல்லாவிட்டால் ஒரு உயர்வுக்கு பின்பாக ஓடுகிற மக்கள் ஏராளம் இன்றைக்கு. ஆனால் இப்படிப்பட்ட உலகத்தில் யோபை குறித்து வாசிக்கிறோம், அவ்வளோ பொருள், அவ்வளோ செழிப்பான மனிதன், ஆனால் அவன் தேவனுக்கு பின் சென்றான். எஸ் த ஃபேம், எஸ் த ஃபைனான்ஸ், எஸ் த ஃபெமிலாரிட்டி, அவன் பெரியவன் என்று எண்ணப்பட்டான். ஆனால் அந்த பெரியவன் தேவனுக்கு முன்பாகவே நடந்தான், தேவனுக்கு பின்னாகவே நடந்தான். வேதம் சொல்கிறது யோபு தன் வாயினால் ஒரு வார்த்தையும் பாவம் செய்யவில்லை. ஜஸ்ட் பாருங்கள், அவனுடைய வாழ்க்கையிலே பணத்திற்கு முன்னால் ஆண்டவர், புகழுக்கு முன்னால் ஆண்டவர், பெயருக்கு முன்னால் ஆண்டவர், செல்வத்துக்கு முன்னால் ஆண்டவர், எல்லாவற்றுக்கு முன்னால் ஆண்டவர். இப்படி சொல்ல விரும்புகிறேன், காட்
இஸ் பிஃபோர் த ஃபைனான்ஸ். அவனுடைய பொருளாதாரத்துக்கு முன்பாக கர்த்தர் தான். ஆனால் இன்னைக்கு தேவ ஜனங்கள் செய்கிற மிகப்பெரிய தவறு, கவனியுங்கள், நான் சொன்ன முதல் குறிப்பு ஃபர்கெட், மறந்துவிடும் தன்மை. எனவே தான் பக்தன் சொல்கிறார், என் ஆத்துமாவே அவர் செய்த நன்மைகளை மறவாதே. இந்த நாளை காண தேவன் கிருபை தந்தார். இந்த நாளை ஆண்டவர் நான் உங்களோடு பேச, என் வார்த்தையை கேட்க உங்களுக்கு கிருபை தந்தார். இரண்டாவது, தேவனுடைய நன்மைகளை குறித்து அதிக கவலை உள்ளாருங்கள். நான் சொல்ல வந்த கருத்து, டோன்ட் பி கேர்லெஸ்னஸ், ஏதோ இது வந்தது இல்லை, ஏதோ அல்ல, எப்படியோ அல்ல, அவர் முன்குறித்தார், எனவே இந்த ஆசீர்வாதம், அவர் முன்குறித்தார் இந்த மேன்மை, அவர் முன்குறித்தார் இந்த உயர்வு, இது உங்களால் உண்டானதல்ல. தேவன் சொல்கிறார், அந்த பாரம், பிகாஸ் யூ ஆர் வெரி கேர்லெஸ், என்னை குறித்த அக்கவலை இல்லை, என்னை குறித்த பாரம் இல்லை, என்னை குறித்த அக்கறை இல்லை. மூன்றாவது, என் ஆசீர்வாதங்களை அசட்டை பண்ணி போடுகிறாய். அநேக நேரங்களில் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் அதை மறந்து போகிறோம். நான்காவது குறிப்பு, டிஸ்கிரேஸ் த வில் ஆஃப் காட், தேவனுடைய சித்தத்தை அவமாக்குகிறோம். என்னை நம்பி என்னை உயர்த்தினார், என்னை நம்பி வாழ வைத்தார், என்னை நம்பி இந்த ஊழியம் தந்தார், என்னை நம்பி இந்த மேன்மையை தந்தார். அன்பானவர்களே, அவருடைய நம்பிக்கைக்கு நீங்கள் பாத்திரமாக இருக்கிறீர்களா? என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பு, அந்த பொறுப்பில் உண்மையாக இருக்கிறீர்களா? தேவன் சொல்கிறார், அவருடைய பாரம், எதனால் அவருடைய பாரம், உன்னை நம்பி இந்த ஊழியம் தந்தேன், உன்னை நம்பி உன்னை வாழ வைத்தேன், உன்னை நம்பி உனக்கு உயர்வை தந்தேன், உன்னை நம்பி இந்த மேன்மையை தந்தேன், உன்னை நம்பி இதெல்லாம் செய்தேன். உனக்கு ஒரு ஆத்துமாக்கள், உனக்கு ஒரு வசதி, உனக்கு ஒரு மேன்மை, உனக்கு ஒரு பெயர், உனக்கு ஒரு புகழ், இதெல்லாம் நான் தந்தது. ஆனால் அது எல்லாவற்றையும் மறந்து, டிஸ்கிரேசிங் த வில் ஆஃப் காட், டிஸ்பைசிங் த நேம் ஆஃப் காட், தேவ நாமத்தை, தேவ கிருபைகளை, தேவனுடைய அந்த மகிமையான அந்த நோக்கங்களை இன்றைக்கு நீங்களும் நானும் நிறைவேற்றியிருக்கிறோமா என்ற சின்ன கேள்வி. தேவன் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிறீர்களா? உங்களை குறித்து ஆயிரம் கனவுகள், பிள்ளைகளை வளர்க்கிறோம், படிக்க வைக்கிறோம், ஆயிரம் கனவுகள், இந்த பிள்ளை எனக்கு பிற்காலத்தில் உதவும், என்னை தாங்கும், உதவி செய்யும், என்னை நல்லா வச்சுக்கும். ஆனாலும் அத்தனை கனவுகளும் அத்தனையோ குடும்பங்களிலே தவிடுபொடி ஆகிறது. தினந்தோறும் தொலைக்காட்சிகளிலே, ஊடகங்களிலே தகப்பனையை மாற்றி போலி கையெழுத்து போட்டு பத்திரத்தை மாற்றுகிற பிள்ளைகள், தகப்பனை அடித்து உதைத்து நடுத்தருவில் விட்டு போகிற பிள்ளைகள் யாராலும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பானது பிள்ளையே, இன்றைக்கு அதே போல தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் எத்தனையோ பேரை உயர்த்துகிறோம். திருச்சபைகளை ஒரு நம்பி உயர்த்துகிறோம், பயன்படுத்துகிறோம். ஆனால் நாம் அவரை பயன்படுத்துகிறோம், அவர் நம்மை பாடாய்படுத்துகிறார். அதனாலே தேவனுடைய பாரம் என்னவென்றால், சில சொல்லுகிறேன், தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, காட் இன்ஸ்டியூட், அவர் நியமித்த பல காரியங்கள், அவருடைய பாரம், பலவற்றில் அவர் பாரப்படுகிறார். ஆனால் அவர் சொன்ன வார்த்தை, நான் எதிர்பார்த்த வாழ்க்கை உனக்கு இல்லையே. ஆயிரம் கனவுகளோடு அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு உன்னை வரவழைத்தேன். தேவன் எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, குடும்ப தலைவியே, குடும்ப தலைவர்களே, தேவன் எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? தேவன் எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கை இப்படிலாம் எதிர்பார்த்தார். என் மகன் இப்படி இருப்பான், எனக்கு ஊழியம் பண்ணுவான், ஓடி ஓடி ஊழியம் செய்வான், இப்படிலாம் இருப்பான். ஆயிரம் எதிர்பார்ப்புகள், அத்தனை எதிர்பார்ப்புகளும் தவிடுபொடி ஆயிற்று. எனவே தான் தேவனுடைய பாரம். இரண்டாவது, இன்று எதற்காக தேவன் பாரப்படுகிறார்? நன்றி அறிதல் இல்லாத ஒரு வாழ்க்கை. அதை ஆரம்பத்திலே சொன்னேன், நன்றி அறிதல் இல்லாத ஒரு வாழ்க்கை. நன்றி சொல்கிறீங்களா இந்த வாழ்க்கைக்காக? இல்லாத ஒன்றுக்காக முறுமுறுக்கிறீங்க, இருக்கிற ஒன்றுக்காக நன்றி சொல்லுங்கள். நீர் தந்த இந்த வாழ்வு, நீர் தந்த இந்த மேன்மை, நீர் தந்த இந்த உயர்வு, நீர் தந்த இந்த வசதி, நீர் தந்த எல்லாமே நீர் தந்தது. நாம் என்ன நினைக்கிறோம்னா, மற்றவங்கிட்ட என்ன இருக்குன்னு நினைக்கிறோம், ஆனால் எங்கிட்ட என்ன இருக்குன்னு நினைக்கிறதே இல்லை. வேண்டாம், உங்களிடத்திலே தேவன் தந்த ஒன்றை நோக்கி பாருங்கள். அடுத்தவங்கிட்ட நிறைய வேணா இருக்கலாம், அவர் அம்பானியாக இருக்கலாம், பில்கேட்டாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களை யாராக வைத்திருக்கிறார் என்பதை சற்று யோசித்து பாருங்கள். நான் சொல்ல வந்த
மூன்றாவது குறிப்பு என்னவென்றால், தேவ வல்லமையை, தேவனுடைய பாதுகாப்பை, தேவனுடைய பராமரிப்பை கேள்வி கேட்பது. அதுதான் தேவனுடைய பாரம். அவருடைய வல்லமையை, அவருடைய பாதுகாப்பை, அவருடைய பராமரிப்பை கேள்வி கேட்பது. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டாம் வசனம். ரெண்டாம் வசனத்தில் தேவனுடைய பாரம் என்னவென்றால் ஆஸ்கிங் கொஸ்டின். அவர் சொல்லுகிறார், அதாவது எங்களை எப்படி சிநேகிக்கிறீர்கள், எங்களை எப்படி சிநேகிக்கிறீர்கள். இன்னைக்கு கேள்வி கேட்க மக்கள் ஏராளம். தேவனுடைய பராமரிப்பு, தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய அந்த கிருபைகளை கேள்வி கேட்கிற மக்கள் ஏராளம். வாழ்க்கையில் சில நேரங்கள் சில சம்பவங்கள் வரலாம். வேதம் சொல்கிறது தேவனுடைய வல்லமையை, தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய பாதுகாப்பை, தேவனுடைய பராமரிப்பை கேள்வி கேட்பது. வாழ்க்கையில் மேடுபள்ளங்கள் உண்டு. மேடுபள்ளங்களை சந்திக்காத மனிதர்களே இல்லை எல்லாருடைய வாழ்க்கையில். இந்த திருமறை சொல்லுகிற எல்லா கதாபாத்திரங்களிலுமே தர் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். ஆனால் அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் கூட கேள்வி கேட்காத மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. யோபு தன் வார்த்தையை தன் வாயினால் அவன் பாவம் செய்யவில்லை. நோ கொஸ்டின். கேள்விட்ட மனித நேரம் இருக்கிறாங்க. தாவீது 10 சங்கீதம் 1 வசனம், ஏன், எங்கே, எதுவரை. இது இயல்பு தான். நானும் அதுக்கு விதிவிலக்கு அல்ல. ஆனால் அன்பானுடைய காலம் முழுவதும் தேவனை கேள்வி கேட்பது, ஏன் இது எனக்கு இப்படி நடந்துச்சு, ஏன் இப்படி இல்லை. தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே எது அவசியமோ அதை அனுமதிக்கிறார், எது அவசியம் இல்லையோ அதை புறக்கணிக்கிறார். அதாவது இங்கே சொல்லப்பட்ட அந்த வார்த்தை தேவனை கேள்வி கேட்பது. இந்த வேதம் முழுக்க நீ அந்த அதிகாரத்தில் வாசிக்கலாம், கேள்வி கேட்கிற மனிதர்கள் ஏராளம். அதில் எழுதப்பட்டிருக்கிறது, அது எழுதப்பட்டிருக்கிறது தேவன் சொல்கிறார் ஐ லவ் யூ. அவங்க சொல்கிறாங்க ஹவ் யூ லவ் மீ. இன்னைக்கு எல்லாருமே கேள்வி கேட்குற மக்கள் தான், எனக்கு ஏன் இந்த வாழ்க்கை, எனக்கு ஏன் இந்த பாடு, எனக்கு ஏன் இந்த கவலை, எனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு மனைவி, எனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு கணவன். தட் இஸ் நேச்சுரல். ஆனால் அந்த கேள்விகளுக்கு மத்தியில் பதில் சொல்கிற கர்த்தரை நோக்கி பாருங்கள். கேள்வி தேவையானால் மனிதனிடத்திற்கு போங்க, பதில் தேவையானால் தேவனிடத்திற்கு வாருங்கள். அடுத்து தேவனுடைய பாரம் என்னவென்றால் 6 குறிப்பு, தங்களுக்கு ஏற்றபடி வசனத்தை மாற்றிக்கொள்ளுகிறார்கள். தேவன் சொல்லுவது ஒன்று, உதாரணத்தை சொல்லுகிறேன், தசமபாகம் காணிக்கை. ஆனால் தங்களுக்கு ஏற்றபடி, வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை, குடும்பங்கள் அப்படி, ஏதோ ஒவ்வொரு மாதமும் ஒரு சாக்கு போக்கு. ஜனவரி மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் பண்டிகை, பள்ளி, மருத்துவம், ஏதோ ஒன்று, இன்சூரன்ஸ், டேக்ஸ், ஏதோ ஒன்று சொல்லுகிறோம். வசனம் சொல்கிறது என்னை சோதித்து பாருங்கள். இன்றைக்கு அன்பானவர்களே, நமக்கேற்றபடி வசனத்தை மாற்றிக்கொள்ளுகிறோம். இன்றைக்கு ஊழியங்களை கூட பாருங்களேன், இன்றைக்கு இந்த தொலைக்காட்சியில் ஒவ்வொருவரும் பேசுவது வேடிக்கையாக இருக்கிறது. உனக்கு 100 வரும், உனக்கு 500 வரும். இன்றைக்கு ஒருவர் பேசினார், உனக்கு 100 வருகிறது. அவர் தன்னுடைய 100 உனக்கு எழுதி வைக்கிறார். இது எவ்வளோ அபத்தம் பாருங்கள். அன்பானவர்களே, வசனத்தை, ஏதோ ஒரு வசனம் இருக்கிறது, அந்த வசனத்தை தங்களுக்கு சாதகமாக்கி கொள்கிற மக்கள் ஏராளம். அதுதான் தேவனுடைய பாரம். அடுத்தபடியாக தேவன் சொல்கிறார், அதாவது ஆரம்பத்தில் சொன்னேன், அவருடைய வல்லமையை, அவருடைய மகிமையை, த பவர் அண்ட் ப்ராவிடன்ஸ். திரையிலே பாருங்கள், த பவர் அண்ட் ப்ராவிடன்ஸ். அவருடைய வல்லமையும் அவருடைய ஆளுகையும் மட்டுப்படுத்துவது. வேதம் வசனத்தை படிக்கிற கேளுங்கள், அவருடைய வல்லமையும் அவருடைய ஆளுமையும் மட்டுப்படுத்துவது. அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் பாழானவைகளை திரும்ப கட்டுவோம். ஆனால் தேவன் சொல்லுகிறார் கட்டுவார்கள், நான் இடிப்பேன். இது என்ன தெரிகிறது? நான். இன்றைக்கு தேவனுடைய பாரணம் தெரியுமா? அந்த ஈகோ. திருச்சபைக்கு போகிற பலருக்கு அந்த ஈகோ இருக்குது. நான் என் பேச்சு எல்லாரும் கேட்கணும், என் பேச்சு பாஸ்டர் கேட்கணும், என் பேச்சு மற்றவங்க கேட்கணும். இல்லை, நீங்கள் முதல்ல கர்த்தருடைய பேச்சு கேளுங்க, அப்போ தான் உங்கள் பேச்சு மற்றவங்க கேட்பாங்க. என்றைக்கு அந்த ஈகோ இருக்கிறதோ அன்றைக்கு தேவன் பாரப்படுவார். உள்ளுக்குள்ளே அந்த ஈரோ, அந்த ஈகோ இருக்கிறது. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது நாங்கள் கட்டுவோம், நாங்கள் கட்டுவோம். இன்றைக்கு அதிகமான பேருக்கு அப்படித்தான். நான் ஊழியங்களை கூட பாருங்களேன், நான் இல்லை. அவர் பெருக
நான் சிறுக. அடுத்த குறிப்பு, இந்த அதிகாரம் எழுதப்படும் போது ஏறக்குறைய 100 ஆண்டுகள் அன்பானுடைய தேவனுடைய பிள்ளைகள் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். பாபிலோனிலே அடிமைத்தனத்தில் இந்த நிருபம் எழுதப்படும் போது, அதாவது நிருபம் எழுதப்பட்ட அந்த காலத்தில் 100 ஆண்டுகளுக்கு மேலாக தேவ ஜனங்கள் அடிமைத்தனம், பாபிலோனில் அடிமையிலாக இருந்தார்கள். அடிமையிலாக இருந்த அந்த ஜனங்களை தேவன் நம்முடைய தேசத்துக்கு கொண்டு வந்தார். இன்றைக்கு பல நேரங்களில் நாம் அடிமைப்பட்ட அந்த நாட்களை மறந்து போகிறோம். குடிக்க அடிமை, ஏழ்மை, வறுமை, இல்லாமை, வியாதி, அதிலிருந்து கர்த்தரை மீட்டி எடுத்தார். வி ஃபர்கெட். எனவே தான் அவர் கேட்கிறார், என் கனம் எங்கே, என் பயம் எங்கே? அடிமைத்தனத்தில் இருந்தீங்க 100 வருஷங்கள், உங்களை மீட்டு கொண்டு வந்தேன், உங்களை அழைத்தேன், உங்களை உயர்த்தினேன், உங்களை அபிஷேகம் பண்ணினேன், ஆனால் எனக்கு கனம் பண்ணல, எனக்கு பயப்படலை, என் பலிபீடத்தை அசுத்தமாக்குகிறீர்கள். எனவே ஆண்டவர் சொல்லுகிறார், அடிமைத்தனத்திருந்த உன்னை நான் மீட்டேனே, அடிமைத்தனத்திருந்த உன்னை நான் தூக்கி எடுத்தேனே. தேவனுடைய பாரத்துக்கு 7வது குறிப்பு, வல்லமையற்ற மனிதர்கள் மேல் நம்பிக்கை வைப்பது, பவர்லெஸ் மேன். அவர்கள் காலையிலே பூத்து மாலையிலே வாடி போகிற புல்லுக்கும் பூக்கும் இருக்கிறார்கள். பவர்லெஸ் மேன், வல்லமை இல்லை, ஒன்றையும் செயல்படுத்த முடியாது. அப்படிப்பட்ட மக்கள் மேல் நான் நம்பிக்கை வைக்கிறோம். இவ்வளோ பெரிய ஆபத்து. இன்னைக்கு நிறைய பேர் திரும்ப சொல்கிறேன் அன்பானவர்களே, அந்த நீங்கள் ஏதாவது யூகங்களை முன்வைக்காதீர்கள். யூகங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அதில் சொல்லப்பட்டது நாங்கள் கட்டுவோம், இது ஒரு யூகம். ஆனால் தேவன் சொல்கிறார், நான் இடிப்பேன். பல இடங்களிலே அந்த யூகத்தை நான் பார்க்கலாம். அப்படி நடக்கும் வேண்டாம். டோன்ட் லிவ் ஆன் யுவர் பிரசம்ஷன். உங்களுடைய யூகங்கள் படி வாழ வேண்டாம், தேவனுடைய வார்த்தையை நம்பி வாழுங்கள். ரெண்டாவது அந்த தேவன் சொல்லுகிறார், அவர் அந்த அடிக்கடி இந்த வார்த்தை வருகிறது, நான் வெறுத்தேன். மல்கியா 1:3, நான் வெறுத்தேன். இது ஏசா பற்றி மட்டுமல்ல, உங்களை பற்றி, என்னை பற்றி. தேவன் அந்த அளவுக்கு அவர் தள்ளப்பட்டார். காரணம் நம்முடைய அவசரம், அறியாமை, கீழ்ப்படியாமை, நம்முடைய பாவ வாழ்க்கை. நான் வெறுத்தேன். கவனியுங்கள், தேவன் யாரையுமே வெறுப்பதில்லை. என்னை வெறுக்காத ஆண்டவர், என்னை தள்ளாத ஒரு ஆண்டவர், என்னை பாதுகாக்கும் ஆண்டவர், என்னை பராமரிக்கும் ஒரு ஆண்டவர். அவர் சொல்லுகிறார், ஐ ஹேட் யூ. அப்படியானால் எந்த அளவுக்கு அவர் அந்த நாம் அவரை கொண்டு வந்து விட்டோம். வெறுத்தேன் என்று சொல்வது அந்த அளவுக்கு யாரையும் வெறுக்கிறதில்லை. எத்தனை முறமோ என்னை சேர்த்து கொள்ள மனதாக இருக்கிறார். இவ்வளவு நேரங்கள் நாம் ஓடினோம். ஓடும் ஒரு மனிதன், அவனை தேடும் ஒரு தெய்வம். ஆனால் வெறுத்தேன் என்று சொல்வது, தட் இஸ் எக்ஸ்ட்ரீம். அவருடைய அந்த முடிவு தான் அது, வெறுத்தேன். அப்போ தேவன் என்னை வெறுப்பதற்கு அவர் காரணம் அல்ல, நானே காரணம். உன்னை வெறுத்தேன், என்னை வேதம் சொல்கிறது, வாருங்கள் வருத்தப்பட்டு பாரச்சு மக்களுடைய. அந்த தகப்பன் தன் பிள்ளையை வெறுப்பதில்லை. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். அப்படியானால் இரக்கம் செய்கிற ஒரு ஆண்டவர் என்னை வெறுக்கிறார் என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம் யோசித்து பாருங்க. தேவனுடைய பாரம், என்னை வெறுத்துட்டார், அதனால் என் மேல் பாரப்படுறார், என் மேல் அக்கறைப்படுறார், என் மேல் ஆதங்கம் படுறார். அடுத்தபடியாக ஏன் அவர் பாரம் தெரியுமா? 3 காரணம் சொல்கிறேன். 3 காரியங்கள், அவருடைய அன்பை மறந்தோம், ஆறுதலை மறந்தோம், அரவணைப்பை மறந்தோம், எல்லாவற்றையும் மறந்தோம். அன்பை மறந்துட்டோம், அவருடைய ஆறுதலை மறந்துட்டோம், அவருடைய கிருபைகளை மறந்துட்டோம், அவருடைய வாழ்வையும் மறந்துட்டோம், அவரையே மறந்துட்டோம். நான் சொல்ல வந்த வார்த்தை, அவர் மேல் இருந்த நம்பிக்கையை நாம் இழந்துட்டோம். த ரீசன் வை காட் ஹஸ் பேர்டன், அவருடைய அரவணைப்பை மறந்துட்டோம், ஆறுதலை மறந்துட்டோம், அவர் நம்மோடு பேசுகிற அந்த அன்பை மறந்துட்டோம். வேதம் சொல்கிறது, அந்த முதல் வார்த்தையே, நான் உங்களை நேசித்தேன். அந்த நேசத்தையே மறந்துட்டோம். அவருடைய அன்பு, அவருடைய ஆதரவு, அவருடைய பாதுகாப்பு, அவருடைய பராமரிப்பு, சின்ன ஒரு கஷ்டம்,
அந்த சின்ன கஷ்டத்தில் ஒரு முறுமுறுப்பு, ஒரு அங்கலாய்ப்பு, ஒரு வேதனை, அதில் ஒரு குற்றம் சுமத்துவது வேண்டாம். வேதம் சொல்கிறது, அன்பானவர்களே, அன்று நேசித்தவர் இன்று நேசிக்கிறார். இவருடைய அன்பு மாறவில்லை. யோவான் 13:1, அன்பு வைத்தபடியே அன்பு வைக்கிற ஒரு தெய்வம். இதைத்தான் 1 யோவான் 4:19 நாம் வாசிக்கிறோம். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். அவர் முந்தி, அவருடைய பாரம் ஏன் பாரம் தெரியுமா? ஐ லவ் யூ, எவர் லாஸ்டிங் லவ். ஆனால் சிநேகித்தாலும் சிநேகித்தேன், ஆனால் அந்த அன்பை நீ மறந்து போனாய். எனவே தான் அவருடைய பாரம். ஆரம்பத்தில் நான் சொன்னது போல, அன்பானவர்களே, அவருடைய கிருபையை மறந்துவோம். அதுக்கு வார்த்தையே இல்லை. அன்பு, இரக்கம், தயவு எல்லாம் ஒன்றுதான். அவருடைய கிருபையை மறந்துவோம், அவருடைய இரக்கத்தை மறந்துவோம், அவருடைய ஆறுதலை மறந்துவோம். தேவன் உங்கள் மேல் வைத்த அன்பு சாதாரண அன்பு அல்ல. மற்றவர்கள் மேல் இல்லாத ஒரு அன்பை உங்கள் மேல் வைத்தார். ஏ ஸ்பெஷல் லவ். மற்றவர்கள் நேசிப்பது போல அவன் நேசிக்கலை. வேதம் சொல்கிறது, முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். தட் மீன்ஸ் ஏ ஸ்பெஷல் லவ். அது ஒரு வார்த்தை, அல ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது அந்த 1 யோவான் 4:19 முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினால். இது கடந்த காலம் அல்ல, நிகழ்காலம். காட் ஸ்டில் அன்பு வைத்தபடியே அன்பு வைக்கிற கர்த்தர். சொல், அன்பு கடந்த கால அன்பாக இருக்கலாம், நிகழ்கால அன்பாக இருக்காது. ஆனால் இவர் கடந்த காலத்தில் அன்பு வைத்தார், நிகழ்காலத்தில் அன்பு வைத்தார். ஆங்கில வேதத்தில் ஐ ஹவ் லவ்ட் யூ, இன்னொரு மொழிபெயர்ப்பு ஸ்டில் ஐ லவ் யூ. ஐ லவ் யூ, ஸ்டில் ஐ லவ் யூ. அன்றைக்கு நேசித்தேன், இன்றைக்கு நேசிக்கிறேன். எத்தனை பெரிய அன்பு. கடைசியாக நான் சொல்ல வந்த வார்த்தை, இவருக்கு கேட்குற கேள்வி, 8 முறை அந்த வார்த்தை வருது, எங்கே, எதினால், எப்படி. 8 முறை அந்த வார்த்தை வருது, எங்கே, எதினால், எப்படி. தேவனுடைய பாரம், அந்த கேள்வி கேட்பது அவரை பாரப்படுத்துவது. அவருடைய அன்பை புரிந்து கொள்ளாது, அவருடைய இரக்கத்தை புரிந்து கொள்ளாது, அவருடைய அழைப்பை புரிந்து கொள்ளாது, அவருடைய மேன்மையை புரிந்து கொள்ளாது, அவருடைய நோக்கத்தை புரிந்து கொள்ளாதே வாழ்கின்ற அன்பு சகோதரனை. God says, I have a burden for you. எனவே தான் தேவன் சொல்கிறார், நான் பாரப்படுகிறேன். எதனால் பாரம் தெரியுமா? என் அன்பு கூறலை, என் ஊழியத்தை செய்யலை, ரெண்டாவது என் நோக்கத்தை புரிஞ்சிக்கலை. உன்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே தோல்வி, உன் திருச்சபை வாழ்க்கையிலே தோல்வி, உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தோல்வி, என்னை கனம் பண்ணுவதிலே தோல்வி, இப்படி பல தோல்விகள். ஆனாலும் ஒரு நம்பிக்கையின் தேவன் சொல்கிறார், 4:2, ஆனாலும். இந்த நாளில் என்னுடைய செய்தி என்னவென்றால், தேவன் பாரப்பட என்ன காரணம்? பல காரியங்களை சொன்னேன். முதலாவது மறந்து போகுதல், இரண்டாவது அஜாக்கிரதை, இதை குறித்தும் கவலை கிடையாது, அஜாக்கிரதை. மூன்றாவது தேவனுடைய ஆசீர்வாதம் மட்டும் தேவை, ஆனால் அவர் தேவையில்லை. நான்காவது டிஸ்கிரேஸ் த வில் ஆஃப் காட், தேவ சித்தத்தை அவமாக்குவது, தேவ சித்தத்தை ஒன்றுமில்லாமல் பண்ணுவது. வேதம் சொல்கிறது, அன்பானவர்களே, அந்த வார்த்தை தேவனுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றாமல் இருப்பது, நன்றி எதிரில்லாத ஒரு வாழ்க்கை, தேவ வல்லமையை, தேவனுடைய பாதுகாப்பை, தேவனுடைய பராமரிப்பை புரிந்து கொள்ளாது. அடுத்தது அந்த பராமரிப்பை கேள்வி கேட்பது. அடுத்த குறிப்பு, தங்களுக்கு ஏற்றபடி வசனத்தை மாற்றிக்கொள்வது. அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தோமே, அந்த அடிமைத்தன வாழ்வை மறந்து போவது. எவ்வளவு பாடுகள், எத்தனை உபத்திரவங்கள். அடுத்த குறிப்பு, தேவனுடைய வார்த்தையை நம்புவதை பார்க்கலும் மனித வார்த்தையை அதிகமாக நம்புவது. தட் இஸ் த ரீசன் ஃபார் த பேர்டன். பவர்லெஸ் மேன், வல்லமையற்ற மனிதன். காலையிலே தோன்றி மாலையிலே வாடி போகிற ஒரு மனிதனை நம்புகிறோம், ஆனால் கர்த்தரை நம்புறதில்லை. அவர் செய்வார், இவர் செய்வார், இவர் செய்வார், இவர் மட்டும்தான் செய்வார். அடுத்து தேவன் சொல்கிறார், நம்மை வெறுக்கிற அளவுக்கு அவர் நம்மை கொண்டு போவது நாம தான். அது அவருடைய சுபாவம் அல்ல. அன்பு கூறும் தெய்வம், ஆனால் இங்கே சொல்கிறார் வெறுக்கிறேன். த ரீசன், அந்த அளவுக்கு நாம் தான் அவரை தள்ளிட்டோம். அது மாத்திரமல்ல, அந்த
தேவனுடைய இந்த அன்பை புரிந்து கொள்வதில்லை, அரவணைப்பை புரிந்து கொள்வதில்லை, ஆறுதலை புரிந்து கொள்வதில்லை, நம்பிக்கையை புரிந்து கொள்வதில்லை. அவர் நம்மேல் வைத்த அன்பு தனிப்பட்ட அன்பு, விசேஷமான அன்பு, நிகழ்கால அன்பு, எல்லாவற்றுக்கு மேலாக அந்த வார்த்தை சொல்கிறது ஸ்டில் ஐ லவ் யூ ஆங்கில பழமொழியில். எனவே கேள்விகளுக்கு நிலையை மாற்றி, முறுமுறுப்பு நிலையை மாற்றி தொடர்ந்து ஆண்டவருக்கு என்று வாழ்வோம். அவரை பாரப்படுத்த வேண்டாம், அவரை மகிழ்ச்சியாக்குவோம். அவரை மகிழ்ச்சியாக்கும் போது நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள். உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன், ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, தர்மையான வேலைக்காக நன்றி. உம்மை பாரப்படுத்தி உம்மை குற்றம் சுமத்தி நாங்கள் நல்லவளாக வாழவே முடியாது. அந்த தேவனுடைய அன்பை இன்னும் புரிந்து கொள்ள, தன்னுடைய ஆழங்களை புரிந்து கொள்ள, தேவ நோக்கத்தை புரிந்து கொள்ள, தேவன் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கையை வாழ எனக்கும் எங்களுக்கும் சகாயம் பண்ணும். ஆமாண்டவர், நீ எதிர்பார்க்கிற அந்த அப் டு மார்க், அந்த நோக்கையை நிறைவேறட்டும் ஆண்டவர். தேவன் எதிர்பார்க்கிற வாழ்க்கை, தேவன் என்னை குறித்து வைத்திருக்கிற அந்த வாழ்க்கையை நான் செய்ய எனக்கு கிருபையும் பலனையும் தார். உம்முடைய அன்பின் கரங்களிலே தாழ்த்துகிறோம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, தேவனை பாரப்படுத்த வேண்டாம். அவரை பாரப்படுத்தி நாம் மகிழ்ச்சியை வாழ முடியாது. தேவனுடைய பாரங்களுக்கு பல காரணங்களை சொன்னேன், வரிசைப்படுத்தி பாருங்கள். அவரை மகிழ்ச்சியாக்குவோம், நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இந்த ஊழியத்திற்காக ஜெபியுங்கள். முடிந்தால் இந்த தொலைக்காட்சி ஊழியத்தை தாங்க அன்பாக கேட்கிறேன். எங்களுடைய ஜிபே நம்பரை வெளியிட்டிருக்கிறோம். நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்க இன்னும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை போய் சேர. இதை பார்க்கிறவர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அடுத்தவர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ. ஆமென்.
அடியும் குன்றுகளை நான் கேட்கிறேன். நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பதில்லை, நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பதில்லை, நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பதில்லை, நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பதில்லை. உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகனே, எதிரான ஆயுதங்கள் வைக்காதே மகளே. நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. உயிரோடு ஒரு பயம் உனக்கு உறவுமா? விலாசம்: போதகர் ஸ்டீபன் தேவகுமார், திறந்தவாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444431333330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendoor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.